வணக்கம் மக்களே நான் உங்க ரியாஸ் இன்னைக்கு இன்று ஒரு தகவல்ல நாம பழச்சாரின் நன்மைகள் பத்தி தான் பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பழ ஜூஸ் நீங்க குடிக்கிறதுனால உங்களுடைய மண்ணீரல்ல ஏற்பட்ட வீக்கும் குணமாகும் எலுமிச்சை பழச்சாறு பித்தப்பை தொடர்பா ஏற்படக்கூடிய மஞ்சள் காமாலை வியாதிகளையுமே எலுமிச்ச பழத்துல சிட்ரிக் ஆசிட் அதிகமாயிருக்கு இந்த சிட்ரிக் ஆசிட் கிருமிகளை கொல்லக்கூடிய திறனுடையது நம்மளுடைய உடல்ல ஏற்படக்கூடிய தோல் வியாதிகளான அரிப்பு நமச்சல் சொறி சிறங்கு படை இந்த மாதிரி தோல் நோய்கள் எல்லாத்துக்குமே மிகச்சிறந்த நிவாரணியா இந்த பழச்சாறு இருக்கு எலுமிச்சு பழத்துல விட்டமின் சி சத்து அதிகமா நிறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம கால்சியம் இரும்பு சத்து பாஸ்பரஸ் மற்றும் சொல்லிட்டு ஏராளமான சத்துக்கள் இருக்கு ரத்தம் தடுக்கக்கூடிய ஆற்றலுமே இந்த அடையக்கூடிய சாற்றுக்கு பாவமா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு காலை மாலை அப்படின்னு சொல்லிட்டு இளம் வெந்நீர்ல ஒரு பழ சாற்றை கலந்து அவங்களை நீங்க குளிக்க வச்சீங்கன்னா அவங்களுடைய உடல் உஷ்ணம் குறைஞ்சு அவங்க நல்லா அழகா மாறிடுவாங்க கல்லீரல் தொடர்பான நோய்கள் குணமாகிறதுக்கு

உங்களுக்கு நல்லா பார்வை தெரியறது கூட நீங்க எலுமிச்சப்பால சாறை பயன்படுத்தலாம் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி எலுமிச்சப்பால சாற்றை நீங்க ரெண்டு இல்லனா மூணு துளிகள் உங்களுடைய கண்கள்ல விட்டுட்டு நீங்க தூங்குனீங்கன்னா உங்களுடைய பார்வை நல்லா தெளிவாகும் வாய்ப்புண் ஈருவீக்கம் பல் ஈரல ரத்தம் வடிகிறது இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்யறதுக்குமே எலுமிச்சப்பால சாறு உதவுது கால்சியம் சத்து கம்மியா இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த எலுமிச்சப்பால சாறு அப்படின்றது ஒரு வரப்பிரசாதமா இருக்கு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உடனுக்குடன் கிடைக்கிறதுக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க நன்றி